ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பினி கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பராக ஒரு நேச்சர் சீனரி தான் வரைய போகிறோம். நீங்களே பார்த்து அசந்து போயிடுவீங்க, ஏன்னா எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். புதுசாக நான் இன்றைக்கி தான் இதை ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்படி என்ன என்ன அப்படியேப்பட்ட சீனரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே, என்னென்னா என்னோட வீடியோஸ் வியூஸே போக மாட்டுதா, இதனால் நான் யோசித்தேன் எப்படியாவது ரூம் போட்டாவது கத்தி கத்தி கதறி அழணும் அப்படின்னு யோசித்தேன். அப்புறமா வந்து யாருக்கும் கேட்டுறக்கூடாது, நம்ம நல்லா வந்து கதறி கதறி குமுறி குமுறி அழணும்னு யோசித்தேன். அப்போ வந்து அப்புறம் என்னால் அது செய்ய முடியல. சரி, பாத்ரூமில் போயிட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு நல்லா கத்தி கத்தி அழலாம், யாருக்கும் கேட்காது அப்படின்னு நினச்சேன். அப்படியாவது வியூஸே போக மாட்டேன்னு சொல்லி என்னோடய சோகத்தை தணிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போவும் வந்து அந்த ஐடியாவும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ஏன்னா என் கண்லேருந்து வர தண்ணியெல்லாம் ட்ரைனேஜில் போயிடும் இல்லையா, கண்ணீர் ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது இல்லையா, அதை போய் நம்ம ட்ரைனேஜில் விட்டுற வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நம்மளுக்கு இருக்கவே இருக்குது யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நம்ம கதறி கதறி குமுறி குமுறி அழுதா ஒரு நாலு பேர் நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆதரவு என்ன சொல்லுவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, நம்மளுக்கு எப்படி நம்ம தேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கண்ணீர் கதையை வந்து ஆர்ட்டாக வந்து இங்கே கொட்டிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், என் கண்ணுலேருந்து எப்படி தண்ணி கொட்டப்போகுது, அந்த தண்ணி எவ்வளோ அருவியாக ஓடப்போகுது, அந்த அருவி வெள்ளமாக பெருக்கெடுத்து ஆறாக ஓடப்போகுது, அதுதான் வந்து இந்த பெயிண்டிங்கோட கான்செப்ட். ஓகேவா, ஸோ என் வீடியோஸ் வந்து வியூஸ் போக மாட்டுது, அதனால் நான் குமுறி குமுறி கதறி கதறி அழுத கண்ணீர் எல்லாம் வந்து இப்போ இங்கே வெள்ளமாக பெருக்கெடுக்க போது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. இப்போ நான் என்ன வரைஞ்சிட்ருக்கேன், ஒரு சைடில் ஒரு ராக்கு மலை வரைஞ்சி அதை வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரௌன் பெயிண்ட் அடித்தேன், அதுக்கப்புறம் ப்ளூ அடித்தேன், அதுக்கு மேலே ஒயிட்டு கொடுக்குறேன், அதுக்கு மேலே திருப்பியும் ப்ரௌன் லைட்டாக டச்சப் பண்ணுறேன். ஸோ இப்படி வந்து அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரேன். அதுக்கு மேலே ஒரு கண் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கண் மூக்கெல்லாம் என்னோடது தான், அதுலேருந்து தான் இப்போது தண்ணி அருவியாக கொட்டப்போகுது, என்னோட கண்ணீர் எல்லாம் வந்து வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடப்போகுது. நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் ட்ரா பண்ணுறேன் கிராஃப்ட் பண்ணுறேன், ஆனால் வியூஸே போக மாட்டேன். அப்போது கோவம் வரும் தானே, அப்போ அழணும்னு தோணும் தானே, அதனால தான் கதறி கதறி அழகிற பாருங்கள். இன்னும் பார்க்க போகிறீங்க, இன்னும் நிறைய இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த பெயிண்டிங் வந்து புதுசாக இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறது, இது வந்து ஆர்ட் ஆஃப் க்ரையிங் நேச்சர். நேச்சர் வந்து அழுதா எப்படி இருக்கும், அதுதான் இந்த ஆர்ட்டோட தீம். ஓகேவா, அது வந்து புதுசாக ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு. புதுசு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, இதை விட காமெடி என்னென்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரா பண்ணாலும் ட்ராயிங்க்கு வந்து நிறைய பேர் அப்ரிசியேஷன் கொடுக்குறீங்க, ட்ராயிங் நல்லாயிருக்கு அதெல்லாம் சொல்கிறீங்க, ஆனாலும் வந்து வியூஸ் வந்து கிராஃப்ட்டை விட ட்ராயிங்க்கு ரொம்ப கம்மியாக போகுது, ஏன்னே தெரியல. இல்லை, எல்லாருமே வந்து கிராஃப்ட் தான் விரும்புகிறீங்க போல். ஸோ என்னோடய ஃபோக்கஸை வந்து ஷிஃப்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன், ட்ராயிங்லேருந்து கிராஃப்ட்டுக்கு நிறையா ஷிஃப்ட் பண்ணலாமா, ட்ராயிங் எப்போயாவது வரையலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கும் ஐடியா என்னன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஆனால் எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து தீம்ஸ் சூஸ் பண்ணி வரைகிறதுக்கு பிடிக்குது, ஆசையாக தான் இருக்குது, ஆனால் சுத்தமாக கிராஃப்ட்டுக்கு போகிற அளவு கூட வியூஸ் வந்து பெயிண்டிங்க்கு போக மாட்டேந்து. நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு. ஓகே, பார்த்தீங்களா என் கண்ணுலேருந்து எவ்வளோ தண்ணி கொட்டுதுன்னு, அருவியாக கொட்டுது, அருவியாக கொட்டி அதெல்லாம் இப்போ ஆறாக வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடப்போகுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தீம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெயிண்டிங் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, நீங்களாம் ஆரம்பத்துலேருந்து பெயிண்டிங் நல்லாயிருக்குன்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணதுனால தான் நானும் வந்து நிறைய பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆயிடுச்சு, நான் ஆர்ட் கிராஃப்ட்டை வந்து கம்மி பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நிறைய பெயிண்டிங்கில் டெய்லி ஒரு பெயிண்ட் பண்ணிடணுன்றதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன் அதில் வந்து. ஆனால் இதில் எனக்கு லேர்னிங் இருக்குது தான், நான் வந்து யூடியூப்பில் வியூஸ் அது இதெல்லாம் பார்க்காம பார்த்தோம்னா ஆர்ட்டில் வந்து நிறைய வந்து நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நிறைய கற்றுக்குறேன், நிறைய டெக்னிக்ஸும் வந்து எனக்கு தெரிய வருது. ஸோ தட் எனக்கு வந்து பெயிண்டிங் நாலேஜு இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா, அதனால் எனக்கு இதை விடுறதுக்கும் மனசு இல்லை. அதே சமயத்தில் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்கிற வேலை வியூஸ் போகலன்னா மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஓகே,
நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்னு எனக்கு தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நிறைய சில்ட்ரன் நம்ம வீடியோ பார்க்கட்டும், அப்போ தான் வந்து நம்ம க்ரோ ஆக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.